சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வேல் யாத்திரை திட்டமிட்டபடி நடந்தே தீரும். தடை அனைத்தையும் முறியடித்து தமிழக தலைவர் கூறியவாறு வேல் துள்ளி வரும். இதற்கான பிரார்த்தனையில் திருப்புவனத்தில் மணிமந்திர கோயில் விநாயகரிலிருந்து மடப்புறம் காளிய கோயில் எழுதி பிரார்த்தனை பேரணியாக பிரார்த்தனை வருவோம். என் பெயர் திருமதி ஜெயமணி. நான் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திலேருந்து பேசுகிறேன். மடப்புறம் காளி கோயிலுக்கு நான் வாரந்தோறும் வந்துடுவேன். மிகச்சிறந்த ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த கோயில் இது. நம்மளோட இப்போ தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்க விஷயம் என்னென்னா, ரத யாத்திரை நம்ம திருச்செந்தூர்லேருந்து முருகன் கோயிலேருந்து வர பிஜேபியிலேருந்து கட்சியிலேருந்து ரத யாத்திரையை தடை செய்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு தெரியலை. ரத யாத்திரை தடை செய்யவே கூடாது. இந்துக்களாக பிறந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வருடந்தோறும் நம்ம சில விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். வருடந்தோறும் வந்து நம்ம பாதயாத்திரை செய்கிறோம், வேல் எடுக்கிறாங்க எல்லாமே. ஆனால் இதை மட்டும் ஏன் தடை செய்யணும்? இதை செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இதுக்குன்னு சில துரோக சக்திகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம தடை செய்து நம்ம இந்துக்களாக இருந்து எல்லோரும் ஒரு ஒற்றுமையை காட்டணும். நம்ம அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து இவ்வளோ தூரம் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தியால் உருவெடுத்து நம்ம இந்த யாத்திரையை வந்து வழி நடத்துறமே தவிர, இது யாருக்கும் தடை செய்கிற சக்தி நம்ம ஒழிச்சிடணும். நம்ம கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஆதரவு கொடுத்தாலும் ராமர் வந்ததுன்னு தெரியல, போனதில் ரத யாத்திரை வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அயோத்தியில் ராமர் கோயில் இன்னும் 3 வருடங்களை சிறப்பாக கட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இங்கேருந்தே மக்கள் பயணம் செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. மிகப்பெரிய சக்திகள் உருவாக ஆரம்பிச்சிடும். நம்மளோட இந்து மதம் வந்து மிகப்பெரிய வலுவாயிரும். அதனால் இது மிகச்சிறிய பிரம்மாண்டமாக நிகழக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று. அதனால் இந்துக்கிழமையெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம மிகச்சிறந்த விஷயத்தை கண்டிப்பாக அப்படி தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு மக்களுமே மிகச்சிறந்த பெண்மணிகள். நம்ம தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த வகையில் நம்ம வந்து எல்லாருமே நம்மளோட இந்துக்களை வழிபடுறோம். நம்ம சாமியில் நம்ம அவங்கவுங்க முறைப்படி நல்லபடியாக நம்ம வழிபட்டுட்டு தான் இருக்கோம். இதில் எந்த ஆட்சேபனையுமே இல்லை. இந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக தடபையே செய்யாது, தடப்படவும் கூடாது. அது அவங்களோட அறியாமையினால சில மக்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களால ஏற்பட்ட விஷயம் தானே தவிர, பெரும்பாலான மக்கள் பெரும்பாலான இந்துக்கள் வந்து இதை வரவேற்காங்களே தவிர யாருமே இதை தடை செய்ய விரும்பவில்லை. ஒரு சில பேர் தன்னோட அறியாமையால் கருப்பர் கூட்டம் இருக்காங்க, பெரியார் இவங்க இருக்காங்க, திமுக காரங்க இருக்காங்க, இவங்களால சில சில சதிகள் ஏற்பட தானே செய்யும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு துர்சக்திகள் சில இருக்க தான் செய்யும். அதனால ஏற்பட்ட விஷயமே தவிர இது முற்றிலுமே மிகச்சிறப்பான ஒரு விஷயமே தவிர யாரும் இதை எதிர்க்கப்பட மாட்டாது. திருமதி ஜெயமணி. என்ன இதில் என்னங்க பிரச்சனை வருது? வேல் யாத்திரை நடத்துகிறதுல என்ன பிரச்சனை வருது? வேலுங்கிறது என்ன? முருகனோட மறு உருவம். அதை வழிபடுறதுக்கு இவங்க என்னங்க, இவங்க யாருங்க நிறுத்த சொல்கிறதுக்கு? அப்போ நீங்கள் திராவிட கட்சியிலேருந்து வந்து எங்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்களா? அது நம்ம உரிமை. நம்ம ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதமும் அனைத்து ஜாதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே கும்பிடக்கூடிய, நீங்கள் முருகன் கோயிலில் போய் பாருங்கங்க, இந்துக்கள் மட்டுமா வர்றாங்க, அனைத்து மக்களுமே வர்றாங்க. ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்கிற எல்லாருமே வர்றாங்க முருகன் கோயிலுக்கு. இவங்க யாருங்க நிப்பாட்டுறதுக்கு? வேல் இந்து மக்கள்கிட்ட வந்து ஒற்றுமை இல்லைன்னு யார் சொன்னது? இந்து மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. ஒற்றுமை இல்லை இல்லை இல்லைன்னு இவங்களா சொல்லி பரப்பி விட்டு ஒரு பொருளையாக கிளப்பி விடுறாங்க. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு யாருங்க சொன்னது? எல்லாரோட மனது அளவுலேயும் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்காங்க. எல்லாம் இந்து மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கு. இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு யார் சொன்னது? எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நம்ம எந்த எதை சொல்லி நம்ம கலைக்க முடியாது. பிஜேபி கட்சிக்காரங்க வந்து நம்ம நாட்டை, நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு, நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த வேல் யாத்திரை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெண்களாகிய நம்ம வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்மளை வந்து இல்லாத பொருளாதாரம் சொல்லி நம்மளை கலப்பி விடுறாங்க. வேலுங்கிறது, முருகன் கோயில்ன்றது எல்லா ஜாதிக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு கோயிலுங்க. இது யாரை பங்காளிய கோயிலோ இல்லை ஊரில் யாரை அடுத்தவங்க கும்புற கோயிலோ கிடையாது. இது எல்லா ஜாதியினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான கடவுள் முருகக் கடவுள். அவரோட மறு உருவம் இந்த வேலு. அந்த வேலு யாத்திரைக்கு வந்து இந்துக்கள் மட்டும்தான் கலந்துக்கிறணும்னு இல்லை, எல்லா ஜாதியினரும் கலந்துக்கிறலாம், எல்லா மதத்தினரும் கலந்துக்கிறலாம். இதில் வந்து இதை இந்து மதத்தை தூண்டுறதுக்கு இதில் ஒரு ஒன்றுமே கிடையாது. இதே எதுக்கு இந்த திராவிட கட்சிகள் பண்ணுற வேலை சூழ்ச்சி? இதை வந்து பிரிக்க பார்க்குறாங்க, இந்து மக்களை பிரிக்க பார்க்குறாங்க, ஜாதி இதை தூண்டுறாங்கன்னு சொல்கிறது இந்த திராவிட கட்சிகளோட சூழ்ச்சிங்க. அது உண்மைதான். அது நிறையா பெண்கள்கிட்ட அந்த அறியாமை இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அதை அதை பேஸ் பண்ணி தாங்க இந்த திராவிட கட்சிகள் வந்து கலைக்க பார்க்குறாங்க. ஆனால் பெண்களாகிய நம்ம தான் முழிச்சுக்கிறோம். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடுறோம். அதில் வந்துட்டு நம்ம இந்த வேல் யாத்திரை என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும். நிறையா நம்ம விஷயங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கிறணும். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் பெண்களாகிய நம்ம. என் பேர் மீனாதேவி. வாழ்க பாரதம். 2 தினங்களுக்கு முன்பு நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி வேல் யாத்திரை மாநில தலைவர் இருக்கார்கள், அதை வந்து கங்கணம் கட்டி இந்த திராவிட அரசியல் மாயை வந்து 50 ஆண்டு காலமாக மக்கள் மனதிலே பிஞ்சு நஞ்சுகள் எல்லாம் நஞ்சை ஊற்றி
இன்னைக்கு திராவிட மாயம் சாமி கும்பிட்டா தப்பு, பொட்டு வச்சா தப்பு. இந்த மாதிரி முன்ன இருந்த அண்ணாத்துறை சொல்லி, திரும்பி கலைஞர் சொல்லி, இன்னைக்கு வந்து இப்போ இருக்காரு துண்டு சுட்டு சொடல, அவரும் வந்து இப்போ என்ன சொல்றாரு, திராவிடத்தை வந்து அவங்களோட வேஷம் பூரா இப்போ வெளிவந்துருச்சு, வேஷம் பூரா வெளிவந்துருச்சு. ஆன்மீக ஆன்மீக யாத்திரை, வேல் யாத்திரை செய்கிறதுக்கு இவங்க வந்து இவ்வளோ போராட்டம் பண்ணுறான். இதே இது பள்ளிக்கூடத்துக்கு எதிராப்பில் சாராய கடை இருக்கு, ஒவ்வொரு ஊர்களையும் பார்த்தீங்கன்னா போய் கஞ்சா விற்கிறான், அதாவது அங்கே உள்ள கிளை செயலாளரே விற்கிறான் திராவிட கட்சியில். அதை கேட்பதுக்கு துப்பு கிடையாது. நம்மளுடைய வேல் யாத்திரை நமக்கு மட்டும் நல்லது கிடையாது, இந்த நாட்டுக்கும் இந்திய தேசத்திற்கும். இந்திய தேசம்ன்றது என்ன, இந்த நாடு இந்து நாடு, இந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை இந்த நாடு இந்து நாடு, ஒரே நாடு ஹிந்து நாடு. இந்த நாட்டில் வந்து நம்மளுடைய வேல் யாத்திரை செல்றதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு. நம்ம இந்து பெண்கள் முத பாரம்பரியம், நம்ம முப்பாட்டை என்ன செஞ்சிருக்கான், மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாமே. ஆன்மீகம்ன்றது யாரு, ஆன்மீகம்ன்றது இந்துட்ட மட்டும் கிடையாது, இந்த பாரம்பரியத்தை அழிக்கணும் சொல்லி இந்த திராவிட நக்சலேட்டு மாவோயிஸ்ட்டு இந்த விசிகா திராவிட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை பூராமே வேஷம் போட்ட இது பூரா இன்னைக்கு வெளிவருதுன்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறான். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலையும்ன்றான். இதே இது பழனிக்கு அரோகரான் போட்டு வேலை தூக்கிட்டு போனால் என்ன செய்கிறாங்க, சாமின்றாங்க. நம்மளுடைய மாநில தலைவர் அவர் பேர் முருகன் தான், அவர் வேலை தூக்கினா இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கெடுதுன்றாரு இந்த ஆட்சியில். அது அதனால் நம்மளுடைய பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும், எதுக்கு பொட்டு வைக்கிறோம், எதுக்கு கோவிலுக்கு போகிறோம், எதுக்கு சாமி கும்பிட்றோம், நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியம் பண்பாடு. நம்மளை பூரா இழிவாக பேசுகிறேன், அவனுக்கு ஆதரவாக யாரும் பேட்டி கொடுக்காதீங்க, அவன் சொல்லி கொடுத்து காசுக்கு எது செய்ய சொன்னாலும் செய்யாதீங்க. நம்மளுடைய அன்னையர்கள் பூரா புனிதமானவங்க, புனிதமானவங்க. நம்மளுடைய கோஷமே என்ன சொல்கிறோம், பாரத் மாதா கி ஜெய், அன்னையரை தான் நம்ம முன்னுக்கு வைக்கிறோம். எந்த கோயில் போனாலும் சரி சிவாலயம் தான், ஆனால் மதுரையை போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொக்கநாதர் கோயில் தான், ஆனால் மீனாட்சியை தான் முதல் வழங்குகிறோம். அந்த மாதிரி நம்மளோட ஆன்மீகத்தில் அன்னையர் தான் வந்து முன்னுரிமை முன் உதாரணம். அதவே இழுவு இழுத்து பழித்து பேசியிருக்கேன் அந்த திருமாவளவன்றவர், அதற்கு அவர் நாக்கு அழுகும். இந்த நேரத்தில் செத்தவங்களை பிழைக்க வைக்கிறது தான் சித்தர்கள், அதோட வாக்கு பொய்யாகாது. அதனால் இந்த ஆன்மீக பயணத்தை யாராலும் நிறுத்த முடியாது. மாநில தலைவர் எல் முருகன் சொன்னது போல் நடந்தே தீரும், நடந்தே தீரும். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான நம்மளுடைய எம்எல்ஏக்கள் ஆன்மீகத்துக்காகவும் இந்துக்களுக்காகவும் குரல் கொடுப்ப போவார்கள் போவார்கள். ஆன்மீகம்ன்றது இந்துக்கு மட்டும் கிடையாது, இஸ்லாமியரும் இது அவங்களும் ஒரு ஆன்மீகம்தான், கிறிஸ்தவரும் அவங்களும் ஒரு ஆன்மீகம்தான். இப்போ நாட்டில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆன்மீகம்னா என்ன. சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறவனை எத்தி தள்ளிட்டாங்க இன்னைக்கு. திராவிட மாயம் கடவுளை கற்பிப்பேன் முட்டால் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி, இந்த 50 ஆண்டு கால ஆட்சி இதோட ஒழிஞ்சு போச்சு. சாராய ஆட்சி, லஞ்ச ஊழல் ஆட்சி எல்லாம் மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு பூரா ஆன்மீக ஆட்சியை தேடி மக்கள் பூரா விழிப்புணர்வு பண்ணிட்டாங்க. 2021 கண்டிப்பாக தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். பாலமுருகன், திருப்போணம் மண்டல்.